விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6000 நிதியளித்து வாழ்வில் ஒளியேற்றிய தாமரைக்கே வாக்களியுங்கள். மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே, இங்கே தமிழ் உணர்வுகளை தூண்டிவிடும் தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அரசியலுக்காக காங்கிரசின் பாரம்பரியம் ஆங்கிலேயர்களிடமிருந்து பெற்ற மரபு சொத்தாக தெரிகிறது. அதாவது பிரிப்போம் பிரிப்போம் பிரித்தாளும் சூழ்ச்சி பிரித்தாளும் சூழ்ச்சி பிரித்தாளும் சூழ்ச்சி. ஆனால் இன்று நான் தமிழ் மொழியின் மகாகவி, மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே, தமிழ் மொழியின் மகாகவி, மேலும் சுதந்திர போராட்ட வீரர் மதிப்பிற்குரிய சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய கவிதையை நான் இங்கே உரைக்க விரும்புகின்றேன். என்னுடைய உச்சரிப்பில் தவறு ஏதும் இருந்தால் தமிழர்கள் என்னை தயவு கூர்ந்து மன்னிக்க வேண்டுகிறேன். ஆனால் என்னுடைய மரியாதையில் உணர்வில் எந்த குறைவும் கிடையாது. சுப்பிரமணிய பாரதியார் எழுதுகிறார், மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, பன்னரும் உபநிடத நூல் எங்கள் நூலே, பார்மிசை ஏதொரு நூல் இது போலே, பொன்னொளிர் பாரத நாடெங்கள் நாடே, போற்றுவோம் இதை எமக்கில் நெய்யீடே. இதன் பொழிப்புரை எப்படி இருக்கிறது என்றால், அதை நான் கூறுகின்றேன். சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் கூறுகிறார், அதாவது அவர் தமிழ் மொழியில் கூறியதை அதை நான் மொழியாக்கத்தை அதன் உணர்வினை நான் பகிர்கிறேன். அனைத்து உலகிலும் மதிக்கப்படக்கூடிய யாருடைய மகிமை அதிகம் இருந்ததோ அமர கிரந்தங்கள் அனைத்தும் எமதே. அமர கிரந்தங்கள் அவை அனைத்தும் எமதே. உபனிஷதங்களின் தேசம் இதுதான். சுப்பிரமணிய பாரதியார் கூறுகிறார், நாம் இதனுடைய புகழினை பாடிப் பரவுவோம். இதுவே நமது பொன்னொளிர் தேசமாகும். நம்மை விஞ்சி உலகினில் யாரும் இல்லை. இதுவே எங்கள் பாரத தேசமாகும். இதுவே சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதையின் உணர்வாகும். இது அப்படிப்பட்ட கலாச்சாரமாகும். மேலும் நான் இன்று தமிழர்கள் அனைவரையும் வணங்க விழைகின்றேன். அதாவது நமது சிடிஎஸ் ராவத் தென்னாட்டிலே ஹெலிகாப்டர் விபத்திலே சிக்கியவர் உயிரிழந்த போது அவருடைய பூத உடல் தமிழ்நாட்டிலே விமான நிலையம் கொண்டு செல்ல சாலை வழியே பயணித்த வேளையிலே எனது தமிழ் சகோதரி லட்சக்கணக்கான எண்ணிக்கையிலே மணிக்கணக்காக சாலையில் வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். எந்த தகவலும் அறிவிப்போ செய்யப்படவில்லை, ஆனால் அவர்கள் காத்திருந்தார்கள். மேலும் சேடியஸ் ராவத்தின் பூதவுடல் கடந்து சென்ற போது அப்போது அனைத்து தமிழர்களும் ஒவ்வொரு தமிழரும் கண்ணியத்தோடு கைகளை மேலுயர்த்தி கண்ணீர் பொங்க கோஷமிட்டார்கள், வீரவணக்கம் வீரவணக்கம் வீரவணக்கம், இதுதான் என் தேசம். ஆனால் காங்கிரசுக்கு எப்போதுமே இத்தகைய விஷயங்கள் மீது வெறுப்பு உண்டு. பிரித்தாளும் மனோநிலை அதனுடைய டிஎன்ஏவிலேயே ஊறிவிட்டது. ஆங்கிலேயர்கள் சென்று விட்டார்கள், ஆனால் பிழப்பாய் ஆழ்வாய் என்ற இந்த கொள்கையை காங்கிரஸ் தன் உடமையாக்கி கொண்டு விட்டது. இதன் காரணமாகத்தான் இன்று காங்கிரஸ் துப்புடே டுப்புடே கேங்கிற்கு தலைமையேற்று இருக்கிறது.
माननीय सदस्य प्लीज मैंने मधेपुर अवे पर्याप्त समय पर्याप्त अवसर दिया था जब सदन के मधेपुर अवे तेज अपराधित आचरण आपका ठीक नहीं है। सदन की गरिमा नहीं है। யாரால் ஜனநாயக வழிமுறைப்படி என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையோ அவர்கள் இங்கே ஒழுங்கீனத்தை அரங்கேற்றி என்னை முடக்க முயல்கின்றார்கள். ஆனால் இதிலும் கூட தோல்வியே கிடைக்கும். இதிலும் நீங்கள் தோற்றுத்தான் போவீர்கள்.